Hi students, I am Gopinath, 11th Max, exercise 7.2, question number 11. Show that the determinant is divisible by x power 4. Number proof one. So first one is saying, in the kudutha determinant, first row a la multiply pannittu a la divide pandren. Ipo pathinga, so in the first row a la multiply pandren. So a of a square plus x square. A la multiply pandrappo already inga a irukku. That is a square into b nu vandrum. Idu a square C in the first row A alert matlay pananale, ingana pandana, divided by A n portogram, so upon ida composite ida, rendimi. So common A nirta, A by A cancel item. In every first row A ala matlay panano, adema second and upon B ala matlay panin, B ala divide panigram, up a B ala matlay panaganaguna, A B square nondro, in your B ala matlay B into B square, again inga padina B into B square plus X square and kadekom. Next, you can b ala matlay pannapo b square c nu varum. So b ala matlay pannanaala inga b ala divide pannikiren. Next para third row vandu c ala matlay pandren. C ala matlay pandrappo a c square already inga c irukku, c into c c square inga c ala matlay pandrappo c into c c square, that is a b c square nu varum. So idhula pathina c into c square plus x square entry pannikiren. Inga c ala matlay pannanaala c ala divide pannikiren. Next pathina idhula இந்த டிடர்மினன்ட்ல பாத்தீங்கன்னா காமன் டம்ஸ் ரிமூவ் பண்ண போறேன். இதுல காமன் டம் பாத்தீங்கன்னா காலம் வைஸா பாத்தீங்கன்னா ஒரு a காமனா இருக்கு. இல்ல பாத்தீங்கன்னா சோ இதுல a ஒரு காமன். சோ இதுல பாத்தீங்கன்னா b அதே மாதிரி c காமனா இருக்கும். இப்ப டேஃப் என்ன பண்ண போறேன்னா தி ஃபர்ஸ்ட் டிவைடட் பை ab னு அப்படியே abc னு எழுதிக்கிறேன். இதுல காலம் வைஸா ஒரு a காமன். சோ இதுல ஒரு a-வை ரிமூவ் பண்றேன். அப்ப ரிமைன் டம் என்னன்னு பாத்தீங்கன்னா a² + x² அண்டு பி ஸ்கொயர் அண்டு சி ஸ்கொயர் காலம் ஒன் வைஸ் எழுதுகிறேன். அண்டு காலம் டூவில் பார்த்தீங்கன்னா பி காமனாக இருக்கும். ஸோ இதில் பியை ரிமூவ் பண்ணுறேன். காமனாக பியை ரிமூவ் பண்ணால் ரிமைண்டர் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்தது சி ஸ்கொயர். காலம் த்ரீயில் பார்த்தீங்கன்னா சி காமனாக இருக்கும். அந்த டேர்மை சியை ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் நெக்ஸ்ட் சியை காமனாக ரிமூவ் பண்ணனால சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயரும் கிடைக்கும். இப்போ ரெண்டுமே என்னது கேன்சல் ஆகிடும். ஏபிசி கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா கொடுத்த கொஸ்டினில் டிவிசிபிள் பை எக்ஸ் பவர் ஃபோர்னு கொடுத்துக்கிறாங்க. இது டிவிசிபிள் ஆகிற கொஸ்டின் என்ன செய்யணும்னா இந்த ஃபஸ்ட் ரோவை இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோ கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறேன். எப்படி மாடிஃபை பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் கியூஸ் ஆர் ஒன் ப்ளஸ் ஆர் டூ ப்ளஸ் ஆர் த்ரீ. ஸோ ரோ ஒன் ரோ டூ ரோ த்ரீ மூணுத்தையும் ஆட் பண்ணி ஆர் ஒன்லேயும் என்ட்ரி பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது ஆர் ஒன் இது ஆர் டூ இது ஆர் த்ரீ மூணுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ரோ ஒனில் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ அப்போ ஆட் பண்ணுறோம் நம்ம நடிக்கும் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் எல்லாத்தையும் ஆட் பண்ணி ஆர் ஒனில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதே மாதிரி இதையும் ஸோ இதை ஆட் பண்ணுறப்போ ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்கே ஆர் ஒனில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். அதேமாதிரி இதையும் ஆட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட்டு ஆர் டூ ஆர் த்ரீ அப்படியே எழுதிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அண்டு பி ஸ்கொயர் இதில் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் அண்டு சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதில் காமன் டேர்ம் பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ரோவில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி பார்த்தீங்க. ஸோ டேர்ம் வந்து சஃப்லாக இருக்கும் பட் அதே தான் இருக்கும். ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் இங்கேயும் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ இதில் என்ன பண்ண ஒரு டைம் வெளியே ரிமூவ் பண்ணிடுறேன். அப்படி வெளியே ரிமூவ் பண்ணால் ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு என்ட்ரி பண்ணிடுறேன். இப்போ ரிமைன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஸோ இந்த டிடர்மினன்ட்டில் இதை ரிமூவ் பண்ணணும் இது ஒன் ஆகிடும். ஸோ ஒன் 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 ஸோ நெக்ஸ்ட்டு பி ஸ்கொயர் செகண்ட் ரோ பி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் அண்ட் தேர்ட் ரோ பார்த்தீங்கன்னா இதில் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிறேன். ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த டேர்மை கொஞ்சம் இந்த டெர்மல் டேர்ம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ ஒன் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ டிவிசிபிள் பை எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகணும். ஸோ அது வர கோஸ் என்ன பண்ணுறேன்னா இந்த காலம் டூ கியூஸ் காலம் டூ மைனஸ் காலம் ஒன் என்ட்ரி பண்ணுறேன். காலம் டூலேருந்து காலம் ஒன்னை மைனஸ் பண்ணுறேன். அப்படி மைனஸ் பண்ணுறப்போ வராலும் எலமெண்ட்டு காலம் டூவில் என்ட்ரி பண்ணுறேன். காலம் டூன்றது ஒன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காலம் ஒன்றுன்றது பார்த்தீங்கன்னா ஒன். ஸோ மைனஸ் பண்ணுறப்போ நம்ம கிடைக்கிற ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒன் மைனஸ் ஒன் நமக்கு ஜீரோன்னு கிடைக்கும். ஸோ அந்த ஜீரோ இங்கே என்ட்ரி பண்ணுறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா
1 minus 1 0 அடுத்து பண்ண column 2 minus column 1 column 2 ன்றது பாத்தீங்கன்னா இங்க b square plus x square minus column 1 so minus ஆல மல்டிப்ளை பண்றது minus b square னு வந்துரும் so அப்ப டோட்டல் என்ன எடுக்கனா plus b square minus b square cancel வந்த answer x square அது எதில என்ட்ரி பண்ணு column 2 ல என்ட்ரி பண்றீங்க so இந்த x square னு வந்துரும் அதே மாதிரி column 2 minus column 1 so column 2 ல அடுத்து நம்ம c square minus பண்றப்ப இது 0 ஆயிடும் as usual next என்ன பண்றீங்கனா column 3 gives இங்கே காலம் 3 மைனஸ் காலம் 1 என்ட்ரி பண்ணுறேன் ஸோ அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட் 0 ஆகிடும் பாருங்க ஸோ இங்கே காலம் 3ன்றது 1 அண்டு மைனஸ் ஆஃப் காலம் 1 ஸோ இதில் என்ட்ரி பண்ணுங்கள் 1 மைனஸ் 1 ஆன்சர் இஸ் 0 அது வந்த ஆன்சர் காலம் 3ல என்ட்ரி பண்ணுறேன் நெக்ஸ்ட் பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் காலம் 3 மைனஸ் காலம் 1 பி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் 0 அடுத்தது காலம் 3ன்றது பார்த்தீங்கன்னா சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் காலம் 3 மைனஸ் ஆஃப் காலம் 1 அப்போ மைனஸ் ஆல் மட்டும் பண்ணுறோம் மைனஸ் சி ஸ்கொயர்னு வரும் ஸோ ப்ளீஸ் சி ப்ளஸ் சி ஸ்கொயர் அண்ட் மைனஸ் சி ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ரிமைண்ட் இருக்குது ஒன்லி எக்ஸ் ஸ்கொயர் இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ நமக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இந்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 1 ஆர் ரோ 1 வச்சுட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன் 1 கோ ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எடுக்கிற எலமெண்ட் ரோ காலம் விட்டுடுறேன் ஸோ இந்த 1 சூஸ் பண்ண இந்த கரஸ்பாண்டிங் ரோவும் இந்த கரஸ்பாண்டிங் காலம் விட்டுடுறேன் இந்த 1 கரஸ்பாண்டிங் ரோ கரஸ்பாண்டிங் காலம் விட்டுட்டு ரிமைண்ட் என்ன எடுக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் 0 அண்ட் 0 எக்ஸ் ஸ்கொயர் ஸோ இதோட டிடர்மெண்ட் வேல்யூ கண்டுபிடிங்க ஸோ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வச்சுங்க 1 × இது டிடர்மெண்ட் கண்டுபிடிக்கிறப்போ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த சைடு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 வரும் மிடில் மைனஸ் டிடர்மெண்ட் எடுத்தால் மிடில் மைனஸ் வரும் 0 × 0 0 இப்போ பார்த்தீங்கன்னா வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 0 இஸ் எக்ஸ் பவர் 4 1 × எக்ஸ் பவர் 4 நம்ம நினைக்கும் எக்ஸ் பவர் 4 வரும் இது எனக்கு டிடர் பை எக்ஸ் பவர் 4 போட்டிங்கன்னா டிடர் பை எக்ஸ் பவர் 4 போட்டால் என்ன ஆகிடும்னா எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ இதுதான் கேட்ட குவஷனில் பார்த்தீங்கன்னா ஷோ தட் இட் இஸ் டிவிசிபிள் பை ஸோ வந்த டம் உங்களுக்கு எக்ஸாக்டாக டிவிசிபிள் ஆகும் டிவிசிபிள் பை எக்ஸ் பவர் 4 டிவிஸ் ஆகும்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் டிவிசிபிள் பை எக்ஸ் பவர் 4 டிவைட் பை எக்ஸ் பவர் 4 போட்டால் கண்டிப்பாக எக்ஸ் பவர் 4 எக்ஸ் பவர் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்போ தேர் ஃபோர் த கிவன் டிடர்மெண்ட் இஸ் டிவிசிபிள் பை எக்ஸ் பவர் 4 தேர் ஃபோர் த கிவன் டிடர்மினன்ட் divisible by x power 4 so கடைசில பார்த்தீங்கன்னா இது divisible ஆயிடுச்சு கடைசில இதை ends proved னு போட வேண்டியதுதான்